வணக்கம். iOS 17.0.1 அப்டேட்டை ஆப்பிள் நேத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேட்டபிளான ஐஃபோன் அண்ட் ஐபேட் மாடல்ஸுக்கு iOS 17.0.1 அப்டேட்டும், iOS 16ல் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அல்லது iOS 16 கம்பேட்டபிள் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 16.7 அப்டேட்டும் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் ஆப்பிள் வாட்சை பொறுத்த வரைக்கும் WatchOS 10.0.1 அப்டேட்டும் அண்ட் மேக் கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா macOS 13.6 அப்டேட்டையும் ஆப்பிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் iPhone 15 மாடல்ஸுக்கு iOS 17.0.2 அப்படிங்கற அப்டேட்டையும் Apple வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓல்டர் Mac கம்ப்யூட்டர்ஸ் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு macOS Monterey 12.7 அப்டேட்டும் வந்திருக்கும். இந்த அப்டேட் எல்லாத்துலயுமே Apple ஃபிக்ஸ் பண்ணிருக்க கூடியது 3 ஆக்டிவ்லி எக்ஸ்ப்ளாய்டட் அப்படினு அவங்க சொல்லக்கூடிய, அதாவது ஹேக்கர்ஸ் வந்து இப்ப கரண்ட்லி அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படினு சொல்லக்கூடிய ஒரு கர்னல் ரிலேட்டட் செக்யூரிட்டி ப்ராப்ளத்தியும், அண்ட் ஜெனரலா செக்யூரிட்டின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது Appleோட சிக்னேச்சர் வேலிடேஷன் வந்து பைபாஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளத்தையும், அண்ட் சஃபாரியோட வெப் கிட் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ஹை கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுறதால இது ஒரு எமர்ஜென்சி அப்டேட்டா 17.0.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மைனர் அப்டேட்டாவும் ஆப்பிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்ல எந்தவித ஃபீச்சர் சேஞ்சஸும் வரப்போறது இல்லைங்க. பக் ஃபிக்ஸஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஆப்பிள் வந்து அவங்க ரிலீஸ் நோட்ஸ்லயும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஆனா இந்த அப்டேட் நீங்க ஆல்ரெடி 17 ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண வேண்டிய ஒண்ணு. சம்டைம்ஸ் ஆப்பிள் வந்து அவங்களோட பக் ஃபிக்ஸ் ரிப்போர்ட்ல சொல்லல அப்படின்னாலும் ஸ்டில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் பக் ஃபிக்ஸஸ் பாத்தீங்க அப்படின்னா மைனர் லெவல்ல நடந்திருக்கும். அண்ட் ஐபோன் 15 மாடல்ஸுக்கு நம்ம 17.0.2 ஆப்பிள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டதால நம்மளோட டிவைசஸ்க்கு இந்த அப்டேட் வருமானு ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கும். இதே மாதிரி லாஸ்ட் இயர் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேங்க. லாஸ்ட் இயரோ அதுக்கு முன்னாடியோ புதுசா வந்திருக்கக்கூடிய மாடலுக்கு ஒரு சில ஃபிக்ஸஸ் அடிஷனலா பண்ணி அவங்க ஏதாவது சப்போஸ் அந்த மாதிரி அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கும் திருப்பியும் 17.0.2 அப்படிங்கிற அப்டேட் நெக்ஸ்ட் வீக்கோ இல்ல அதுக்கு அடுத்த வீக்கோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆப்பிள் அதை ஸ்கிப் பண்றது ரொம்ப ரேர் தான். 17.0.3 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நம்மளோட போன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு நம்ம லாஸ்ட் இயர் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு ஸ்கிப் வந்து ஆப்பிள் பண்ணாம அந்த சேம் 17.0.2 அப்டேட்டே வந்து கொடுத்திருந்தாங்க. அதர்வைஸ் இன்கேஸ் அந்த 0.2 அப்டேட்டுங்கிறது ஐபோன் 15 மாடல்ஸ்க்கு பர்டிகுலர் ஏதாவது பக் ஃபிக்ஸஸ் ஆர் ஏதாவது ஃபீச்சர்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகாம இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மற்ற மாடல்ஸ்க்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கும் போது அந்த அப்டேட் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்கிப் பண்ணி 17.0.2 அப்படின்னு ஏதாவது ஒரு மைனர் அப்டேட்டை பார்க்க கூட சான்சஸ் இருக்கு. 17.1 அப்படிங்கிற ஹோல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஃபீச்சர் அடிஷன்ஸோட தான் வர மாதிரி இருக்குங்க. எக்ஸிஸ்டிங்க ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஃபீச்சர் அடிஷன்ஸ். அண்ட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளோட பேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னம்னா பேட்டரி ஹெல்த் வந்து எனக்கு சேம் அதே 98%ல தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்குங்க. 16.6.1 இருந்து என்னோட ஐபோன் 12 வந்து பீட்டா மூவ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய சார்ஜிங் ப்ராக்டிஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 20% அரௌண்ட் அப்படின்னு வரும்போது சார்ஜ் பண்றது அந்த ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. பட் இது குறையவே குறையாது அப்படின்னு யாருனாலே சொல்ல முடியாது. நம்ம யூசேஜ் அண்ட் சார்ஜிங் ப்ராக்டிஸ் பொறுத்து சப்போஸ் இது உங்களுக்கு வந்து 1% அ மந்த் அப்படின்னு ஆவரேஜா குறையறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால சோஃபார் iOS 17 பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்டேபிள் ரிலீஸ்ல நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் சார்ஜ் ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் நேற்று நைட்டு சார்ஜ் பண்ண மறந்துட்டேன், கொஞ்ச நேரம் தான் டைம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓவர் த நைட் கிராஃப் பார்க்கும் போதுமே ஸ்கிரீன் ஆஃப் டைம்ல சில யூசேஜ் இருந்துமே நம்மளுக்கு பேட்டரி ட்ரெயின் வந்து ஆவரேஜா மெயின்டைன் ஆயிட்டு இருந்திருக்கு. ரைட் நோ 27% இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் 20 அப்படின்னு வரும்போது நம்ம சார்ஜ் பண்ணணும்னா கரெக்டா இருக்கும். அண்ட் iOS 17 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் யூசர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபோன் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பேடா இருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து கண்டிப்பா அடுத்த வரக்கூடிய அப்டேட்ஸ்ல இன்னும் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிக்ஸா வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அண்ட் போன் ஆப் வந்து சிலருக்கு அதிகமா கன்சியூம் பண்ணுது, மோர் தென் 2 GB வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போட்டோஸ் அதாவது கான்டாக்ட் போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால இதோட சைஸ் வந்து அதிகமாகிறது கூட சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 195 MB அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் அதிகமாக கான்டாக்ட் போஸ்டர்ஸ் நான் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் அவங்களே 17 மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்கமிங் கால் வருது அப்படின்னா அதில் அவங்க கான்டாக்ட் போட்டோ அண்ட் போஸ்டர் யூஸ் பண்ணும்போது நான் அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மற்றபடி நான் மேனுவலாக ஹை ரெசல்யூஷன் போட்டோஸை வந்து அவங்களோட ப்ரொஃபைல் போட்டோக்கு கன்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் என்னோட ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த மாதிரி நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ அதனால மேபி எனக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் சில பக்ஸ் இருக்குங்க. அந்த பக்ஸை வந்து ஆப்பிள் கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய அப்டேட்ஸில் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் சிஸ்டம் டேட்டா iOS டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10.35 இருந்தது லாஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 10.95 சொல்லிட்டு அந்த iOS-ஓட ஃபைல்ஸ் உண்டான டேட்டா சைஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. சிஸ்டம் டேட்டா பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 20 GB குள்ள அதுவே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மோர் தென் 16 GB அந்த அரௌண்ட் இருந்துச்சுங்க. இப்போ வந்து
16.27 GB அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ண பண்ண இந்த சிஸ்டம் டேட்டா ஆர்கனைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயம். அதனால இதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு 60 GB 50 GBக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம சேனலில் சொல்லியிருக்கக்கூடிய சிஸ்டம் டேட்டான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணினீங்கன்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கிளியர் அவுட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ண பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். 17.0.1 பொறுத்த வரைக்கும் வேற எந்த சேஞ்சஸும் வந்து ஆப்பிள் வந்து பண்ண கிடையாதுங்க. பட் ஓவரால் யூசர்ஸ் வந்து நேற்று நைட்ல இருந்தே அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ ஏர்லியா நம்ம எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸையும் மெஷர் பண்ணிட முடியாது. ஒரு 1 or 2 days வந்து டைம் கொடுங்க ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம். ஜென்ரலா 17 ஃபாலோ அப் வீடியோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம சேனல்ல இன்னொரு 2 days நான் பப்ளிஷ் பண்றேன். இனிஷியலா நம்ம ஐபோன் 15 மாடல்ஸோட ரிவ்யூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த மாடல்ஸ் என் கையில கிடைக்குதோ அதை கவர் பண்ணிடுறேன். அண்ட் 17.0.1 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. க்வெஸ்சன்ஸ் எது இருந்தாலும் நம்மளோட ask@irabitpro.com யூஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.